எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல 2024 ஆண்டில் கார்த்திகை மாதம் எப்போ ஆரம்பிக்குது, இந்த ஆண்டு விரதங்கள் இரட்டிப்பு பலன்களை தரும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை மாத முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து மண்டல விரதத்தை ஆரம்பிப்பாங்க. சபரிமலை யாத்திரை, பழனி யாத்திரை என்று பக்தர்களை ஆன்மீக வழியில் ஈர்க்கும் மாதமாக கார்த்திகை மாதம் அமையும். இது தவிர கார்த்திகை தீப திருவிழா அன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசனம் செய்யவும், கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து ஈசனை வழிபாடு செய்யவும் லட்சக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலையில் கூடுவாங்க. திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசனம் செய்தாலே மோட்சம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. கார்த்திகை மாதம் என்றாலே தீப திருவிழா, சபரிமலை ஐயப்பன் கோவில்தான் எல்லோருடைய நினைவிற்கும் வரும். சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். இது வழிபாடு, கொண்டாட்டம், விழாக்கள் நடத்துவதற்கான மாதமாக சொல்லப்படும் மாதம். அதனாலதான் அதிகமான விரதங்கள் வரும் இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்களும் அதிகமாக வருவதும் கூட உண்டு. பூமியும் சரி, வாழ்க்கையும் சரி, வளம் பெற செய்யும் மாதம் கார்த்திகை மாதம்தான். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 16 சனிக்கிழமை ஆரம்பித்து டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கு. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பிற்கு உரிய பக்தி மயமான சூழலோடு ஆரம்பிக்குது. பொதுவாகவே கார்த்திகை மாதத்தை ஐயப்ப சுவாமி மாதம்னே குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம ஈசன் மற்றும் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கும் சிறப்புக்குரிய நாட்களாகவும் அமையவும் இருக்கு. கார்த்திகை மாதம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய தினமான நவம்பர் 15 ஐப்பசி மாத பௌர்ணமியில் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான நவம்பர் 16 முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு ஆரம்பிக்குது. பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பிறக்கவும் இருக்கு. அதனாலதான் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு எல்லா விரதங்களும் இரட்டிப்பு பலன் தருவதாக அமையும்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திகை முதல் நாளே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வருவது இன்னும் ஒரு தனி சிறப்பாகவும் பார்க்கப்படுது. கிருத்திகை, சங்கடார சதுர்த்தி, தேய்பிறை சஷ்டி, ஏகாதசி, பிரதோஷம், மாத சிவராத்திரி, அமாவாசை, இப்படி வரிசையாக விரத நாட்களுடனேயே இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் அமையுது. கார்த்திகை மாதத்தில் தான் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் சிறப்பு வாய்ந்த உமாமகேஸ்வர விரதமும் கடைபிடிக்கப்படவும் இருக்கு. ஐயப்ப பகவானுக்குரிய கார்த்திகை மாதமும் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளோடு ஆரம்பிப்பது இரட்டிப்பு சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. கார்த்திகை மாதத்தில் தினமும் காலை மாலை வேளையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. கார்த்திகை மாதத்தில் அதிகாலையில் புனித நீராடுவது எல்லா புனித நதிகளிலும் நீராடிய பலனையும் தரும். கார்த்திகை மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பெருமாளை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். கார்த்திகை மாதம் சிவன், முருகன், ஐயப்பன், பெருமாள், விநாயகர், இப்படி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.